சொல்லிடுவேன் சரணம். கொஞ்சம் இல்லை சாமி, நான் சொல்கிறத முழுவதுமாக கேளு. நான் சொல்கிறத நீ கேட்கக்கூட மாட்டேங்கிற. என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறேன் ஏன் சாமி? எப்போ தான் சத்குருப்பா என்னோடய துயரங்கள் தீரப்போகுது சத்குருப்பான்னு என்கிட்ட கேட்குறேன். இன்னும் எவ்வளவு காலம்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கணும்னு கேட்குறேன் ஏன் சாமி? இப்போ கூட உன் கூட உன் பக்கத்தில் தான் சாமி நான் இருக்கேன். நீ திரும்பும் திசை எல்லாமே உன் கூடவே நான் இருக்கேன். ஆனால் உனக்கு தான் அது தெரிய மாட்டேங்குது. நீ உணரவே இல்லை. உன்னோட வாழ்க்கையை நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க ஏன் சாமி? உன் வாழ்க்கையை நினச்சி ஏன் சாமி இந்த பதட்டம்? நான் உன் கூட தானே இருக்கேன். நீ என்னை மனசார கூப்பிட்டா நான் ஓடோடி வருவேன். உனக்கானது நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும் சாமி. கொஞ்சம் பொறுமையாக இரு, எல்லாத்துக்கும் அவசரப்படாத. உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்கிறவங்கக்கிட்ட நெஞ்சை நிமிர்த்தி சொல்லு. சத்குருப்பா கண்டிப்பாக எனக்காக இருப்பாருன்னு சொல்லு. ஏன் சாமி கலங்குற? உன்னை விமர்சனம் செய்கிறாங்கன்னு வருத்தப்படுறியா சாமி? வருத்தமே படக்கூடாது சாமி. உன்னை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நான் உன்னை வச்சிருக்கனால தான் உன்னை விமர்சனம் செய்கிறாங்க சாமி. நான் உன் கூடவே இருக்கேன். நன்றி மறந்தவங்கள நினச்சி நீ நிம்மதி இழக்காத சாமி. உன்னோட உதவியை மனுஷங்க மறந்து போகலாம் சாமி, நான் மறக்க மாட்டேன். நீ சத்குருப்பாவோட குழந்தை. உன்னை அசைச்சு பார்க்குறவங்க சத்குருப்பாவையே அசைச்சு பார்க்குறதுக்கு சமம். நம்பிக்கையோடு இரு சாமி, நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவ. என்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு இருக்கும் சாமி. நேற்று நடந்ததை மறந்துடு சாமி. இன்று நடக்கிறதுல கவனம் செலுத்தினா நாளை நடக்கிறதும் நல்லாவே நடக்கும், நன்றாக இருக்கும். எல்லாமே சரியாயிரும் சாமி. எதுக்கும் அஞ்சாத. உன்னோடும் உன்னோட குடும்பத்தோடும் உன்னோட சத்குருப்பா நான் இருக்கேன் அப்படிங்கிறத எப்பவும் நீ மறந்துடாத. எப்பவும் நான் உனக்கு துணையாக இருக்கேன். உன்னோட சத்குருப்பா நான் உனக்கு துணையாக இருக்கிற வரைக்கும் எந்த தொந்தரவும் வராமல் நான் பார்த்துப்பேன் சாமி. இந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக நீ இருக்கணும் சாமி. ஒவ்வொருத்தரும் நமக்கு சொல்கிற வார்த்தையில் நம்பிக்கை இருக்கணும்னு சொல்கிறாங்க ஏன் சாமி? நாலு பேர் நல்லா இருக்க ஏழு பேர் சேர்ந்து உதவினாலும் தப்பு இல்லையே சாமி. ஏன் சாமி நான் சொல்கிறது சரிதானே சாமி? அதில் தான் சாமி வாழ்க்கையே இருக்குது. கஷ்டத்திலும் கஷ்டம், வறுமையிலும் தனிமை ரொம்ப கஷ்டம் ஏன் சாமி? மறக்க முடியாததை நினைக்கணும், நினைக்க வேண்டியதை மறக்கணும் ஏன் சாமி? நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் சாமி இருக்கேன். உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு கவலைப்படுற ஏன் சாமி? மனசு வளைச்சி நிற்கிற. அவங்க செஞ்சதை அவங்களே உணர்ந்து என்கிட்ட வருவாங்க சாமி. வர வரைக்கும் நீ பொறுமையாயிரு. என்னை தேடி நீ வரல சாமி, நான் தான் உன்னை கணக்கன் பெட்டிக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் சாமி. கடந்த காலத்தில் உனக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள், காயங்கள், தோல்விகள் எல்லாமே மறைஞ்சும் மறைந்தும் போகிற அளவுக்கு உனக்கு நானே மிகப்பெரிய சந்தோஷத்தை தரப்போகிறேன் சாமி. மனம் தளராமல் இரு. தர்மம் செய்கிறவங்க தர்மத்தால் வாழ்வாங்க, கர்மம் செய்கிறவங்க கர்மத்தால் வீழ்வாங்க அப்படிங்கிறது இறைவனோட சட்டம். கடைசி வரைக்கும் உன் கூட வர்றது நீ செய்த பாப புண்ணியங்களே சாமி. எதுக்கும் கவலைப்படாமல் நல்லது மட்டுமே செய், நல்லதே நடக்கும். கவலைப்படாமல் இரு, எல்லாமே மாறும், எல்லாமே சரியாயிடும். நீ சந்தோஷமாக வாழ போகிற கூடிய சீக்கிரமாகவே.